இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் காரான டாடா நெக்ஸான் இவிக்கு மேலும் ஒரு மகுடம் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேட்ச் ஆஃப் டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் கார்கள் இன்றைய தினம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணைக்கப்பட்டிருக்கு. இது கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணும் வகையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முன்னெடுத்திருக்கக்கூடிய க்ரீன் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ்னுடைய ஒரு அங்கம் தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய சீஃப் மார்ஷலான விஆர் சௌத்ரி அவர்கள் கொடியசைச்சு மொத்தம் 12 டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களை ஐஏஎஃப் ஃப்ளீட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. மேலும் ஐஏஎஃப்னுடைய ப்ரெஸ் ரிலீஸ் படி கிராஜுவலாக இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு ப்ரொக்ரஸிவ் மேனரில் அவங்களோட ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய கார்களை இந்த எலக்ட்ரிக் கார்கள் மூலமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. கூடவே ஒரு இ வெஹிக்கிள் ஈகோ சிஸ்டம் அவங்களுடைய வேரியஸ் ஃபோர்ஸ் பேசஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இந்த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் எலக்ட்ரிக் கார்கள் டெல்லி என்சிஆர் யூனிட்ஸில் தான் டிப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறதாகவும் ஐஏஎஃப் ப்ரெஸ் ரிலீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 12 நெக்ஸான் இவிக்களுடைய எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில் தெரியல. பட் இது பிரைம் ஸ்பெக் நெக்ஸான் இவியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது 30.2 கிலோவாட்டா பேட்டரி பேக்கினுடைய வரக்கூடிய நெக்ஸான் இவி பிரைம். இந்தியன் இவி மார்க்கெட்டில் ஒரு நம்பர் ஒன் பிளேயராக இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த ஒரு அடிஷன் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.